இந்து தர்மத்தின்படி கோமாதாவை புசிப்பவர்கள் இந்துக்களாக இருக்க முடியாது என்று சொன்னவர் பாரதி. இவையெல்லாம் வெளியே வரவில்லை. கலைஞர் தான் சொல்லுவார், யாப்பின்றி போனாலும் போகட்டும் என் கவிதை, நம் நாடு மொழி மான உணர்வெல்லாம் காப்பின்றி போதல் கூடாது என்னும் கொள்கை என்றால் வாய்ப்பின்றி போனாலும் செய்யல் கற்க தமிழ் சமுதாயத்திற்கு கவிதை தருவேன் என்று சொன்னவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். மூடநம்பிக்கையை ஒப்புக்கொள்ளாத பெரியார், இன்னொரு உலகம் இருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்ளாத பெரியார். நாம் திருக்குறளை கலைஞர் பாராட்டினார், அண்ணா பாராட்டினார், பெரியார் பாராட்டினார். ஆனால் பெரியார் சொன்னார் திருவள்ளுவர் மூடநம்பிக்கையெல்லாம் அங்கங்கே இருக்கு, அது போக தான் அதை பாராட்டுறேன்னார். இந்த மொழி அடையாளத்தை வைத்து இனத்தை காப்பாற்றுகின்ற உத்தியை எனக்கு தெரிந்து உலகத்திலேயே கொண்டு வந்த இயக்கம் திராவிட இயக்கம். அந்த திராவிட இயக்கத்தினுடைய வழித்தோன்றலாகத்தான் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார். திருக்குறளின் கருத்து செறிவையும் பகவத்கீதையின் அநீதி கோட்பாடுகளையும் ஒப்பிட்டு விளக்கும் உயரிய நூல், வழக்கறிஞர் அருள்மொழி, பேராசிரியர் சுப வீரபாண்டியன் ஆகியோரின் குறளும் கீதையும் விலை ₹70 மட்டும். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள். இயல் இசை நாடகமன்றத்தின் சார்பில் இரண்டாவது நாள் நிகழ்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இசை சங்கமம் தொடர் நிகழ்வில் தலைமையேற்று உரையாற்றியிருக்கின்ற இயல் இசை நாடகமன்றத்தினுடைய தலைவர், எனது மதிப்பிற்கும் பேர் அன்பிற்கும் உரிய அண்ணன் வாகை சந்திரசேகர் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்தியிருக்கின்ற மன்றத்தினுடைய செயலாளர் பெருமதிப்பிற்குரிய அம்மா விஜயா தாயன்பன் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற தமிழக அரசினுடைய மாண்புமிகு அமைச்சர் அன்பிற்குரிய சகோதரி கயல்விழி செல்வராஜ் அவர்களே, பங்கேற்று சிறப்பித்திருக்கின்ற முத்தமிழ் பேரவையினுடைய தலைவர் அன்பு சகோதரர் ராமானுஜம் அவர்களே, மதிப்பிற்குரிய பாரதி கண்டசாலா அவர்களே, இந்த கவி சாரலில் பங்கேற்று கவிதை மொழி இருக்கின்ற கவிஞர் பெருமக்கள் அன்பு சகோதரர் கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்களே, தஞ்சை இனியன் அவர்களே, கவிஞர் கபிலன் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற தமிழ் சான்றோர் பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகையாளர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். தமிழ்நாடு இயல் இசை நாடகமன்றத்தின் சார்பில் நடைபெறுகின்ற இசை சங்கமம் நிகழ்ச்சியினுடைய இரண்டாவது நாள் நிகழ்வில் நடைபெறுகின்ற இந்த விழாவில் கலந்து கொண்டு இந்த கவிதை சாரல் நிகழ்வை தொடங்கி வைக்கின்ற வாய்ப்பினை வழங்கிய தலைவர் அன்பிற்குரிய அண்ணன் வாகை சந்திரசேகர் அவர்களுக்கும் செயலாளர் அம்மா விஜயா தாயன்பன் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற இந்த மன்றத்தினுடைய அனைத்து பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு தந்திருக்கின்ற பணி கவிதை சாரலை தொடங்கி வைக்க வேண்டும். இந்த மன்றம் இயங்குகிற விதம் அதனுடைய செயல்பாடுகள் எல்லாம் தலைவரும் செயலாளரும் இங்கே சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். நான் கவிஞர் பெருமக்களுக்கு வழிவிட்டு மிகச் சுருக்கமாக என்னுடைய உரையை நிகழ்த்த வேண்டும். திராவிட மாடல் என்பதை உச்சரிக்க முடியாத உதடுகள் இந்த மண்ணிலிருந்து வெளியே ஓட வேண்டிய காலகட்டத்தில், ஓடிய காலகட்டத்தில் திராவிட பொங்கல் என்ற தலைப்பில் ஒரு கவிதை சாரலை தந்திருப்பது உள்ளபடியே பாராட்டுக்குரியது, மகிழ்ச்சிக்குரியது. பொங்கலை தமிழர் திருநாள் என்று அண்ணா அழைத்தார், தந்தை பெரியார் அழைத்தார், கலைஞர் அழைத்தார். ஆனால் நம்முடைய வாகை சந்திரசேகர் அவர்களும் அம்மா விஜயா தாயன்மன் அவர்களும் இன்னும் கூட அதை ஒரு பொங்கல் திருநாள், தமிழர் திருநாள் என்று இல்லாமல் கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் தாயே தமிழே உன் உதிரத்தே உதித்திலிருந்தே ஒன்று பல ஆயிடினும் என்று திராவிடத்தை உள்ளடக்கி
இந்த பொங்கல் மொழி அடையாளம் மட்டுமல்ல, பண்பாட்டு அடையாளம் மட்டுமல்ல, திராவிட இனத்தின் அடையாளம் என்கின்ற அந்த குறியீட்டை இங்கே தந்திருக்கிறார்கள். அதற்காக அவர்களை நான் தனிப்பட்ட முறையில் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். திராவிடம் என்றால் தமிழ், தமிழ் திராவிடத்தில் இருக்கிறது. அதிலே கவிதை பாடுவதற்கு நம்முடைய மூன்று சான்றோர் பெருமக்கள் வந்திருக்கிறார்கள். அண்ணன் சந்திரசேகர் அவர்கள் கலைஞரை பற்றி, அவருக்கும் எனக்கு இருந்த அந்த உறவை பற்றி சொல்லுகிற போது, கலைஞர் கவியரங்கத்திலே கலந்து கொள்கின்ற அந்த கவியரங்கத்திலே நான் கேட்கின்ற அந்த வாய்ப்பை பெற்றேன் அல்லவா, அப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் எனக்கு இங்கே நினைவுக்கு வருகிறது. கலைஞர் தான் சொல்லுவார், யாப்பின்றி போனாலும் போகட்டும் என் கவிதை, நம் நாடு மொழி மான உணர்வெல்லாம் காப்பின்றி போதல் கூடாது என்னும் கொள்கை என்றால், வாய்ப்பின்றி போனாலும் செய்யல் கற்க தமிழ் சமுதாயத்திற்கு கவிதை தருவேன் என்று சொன்னவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அதில் யாப்பு இருக்கிறதா இலக்கணம் இருக்கிறதா என்பது அல்ல, இந்த மொழியும் எனவும் காப்பின்றி போகாமல் இருப்பதற்காக நான் கவிதை தந்தேன் என்று சொன்னவர் கலைஞர். எனவே கலைஞர் சொன்ன யாப்பின்றி போனாலும் போகட்டும், நாம் மொழியும் மானமும் காப்பின்றி போதல் கூடாது என்ற காரணத்தினால் இந்த கவிதை சாரலை கலைஞர் வழியிலே தந்திருக்கின்ற உங்களையும் கவிஞர் பெருமக்களையும் நான் மீண்டும் ஒரு முறை வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன், பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். மொழி வெறும் பரிவர்த்தனைக்கான பாஷை என்கின்ற அளவில் உலகத்திலே பார்க்கப்படுகிறது. மொழிக்கு சமூக நோக்கம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மனிதன் பேசினால் இன்னொரு மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு மனிதன் பேசுகிற போது அந்த கருத்து போய் சேர வேண்டும். சமூகத்திலே பரிவர்த்தனைக்காக மட்டும்தான் மொழி என்பதுதான் எல்லா மொழிகளுக்கும் இருக்கின்ற இலக்கணம். அதில் சில மொழிகள் மட்டும்தான் செம்மொழிகளாக ஆக்கப்பட்டு அந்த மொழிகளுக்கென்று தனி குறியீடுகள் உண்டு, அந்த மொழிகளுக்கென்று தனி நோக்கம் உண்டு. மொழி வாழ்வியலை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, மொழி வரலாற்றை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இன்னும் சொல்லப்போனால் வரலாற்றை தாங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மொழி அதனுடைய பண்பாட்டு கூறுகளை உலகத்திற்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு மொழி தன்னுடைய வாழ்க்கை நெறியை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, மொழி தான் சார்ந்திருக்கிற இனத்தினுடைய அடையாளத்தை கூறுகளை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பாவாணர் சொல்லுவார், எதுவரை உன் மொழி வாழ்கிறதோ அதுவரை உன் இனம், எதுவரை உன் மொழி நீள்கிறதோ அதுவரை உன் நாடு. அப்போ எதுவரை உன் மொழி வாழ்கிறதோ அதுவரை உன் இனம் என்று சொன்னால், இந்த இனத்தை காப்பாற்றுவதற்கு மொழியை காப்பாற்ற வேண்டிய கடமை கட்டாயமாக நம் மீது இருக்கிறது. கலைஞருக்கு எது அடையாளம்? மொழியை முன்னிறுத்து இனத்தை காப்பது, இனத்தை காப்பதற்காக மொழியை வளர்ப்பது. இப்படி மொழியும் இனமும் பின்னி பிரிந்திருக்கிற ஒரே ஒரு மொழி எனக்கு தெரிந்து தமிழ் மட்டும்தான் என்பதை அறுதியிட்டு சொல்லலாம். இலக்கியம் எல்லா மொழிக்கும் இருக்கிறது, சமஸ்கிருதம் கூட ஒரு இலக்கிய மொழிதான். ஆனால் அது சொல்ல வருகின்ற சமுதாய கூறு என்ன, சமுதாய குறியீடு என்ன, முற்றிலும் நமக்கு மாறுபட்டது. சதுர்வர்ணம் மாயா சிருஷ்டம் என்று சொல்லுகிறார்கள், நான்கு வர்ணத்தையும் நானே படைத்தேன், அது அந்த மொழியினுடைய தத்துவம். ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறார்கள், மகாகவி பாரதி ஏற்றுக்கொண்டார், சமஸ்கிருதம் தான் இந்தியாவினுடைய தேசிய மொழியாக வர வேண்டும், தாய்மொழியாக இருக்க வேண்டும் என்று சொன்னவர் பாரதி. இந்து தர்மத்தின்படி கோமாதாவை புசிப்பவர்கள் இந்துக்களாக இருக்க முடியாது என்று சொன்னவர் பாரதி. இவையெல்லாம் வெளியே வரவில்லை, ஆனால் பாரதியினுடைய கருத்துக்கள் ஏற்கத்தக்கதுதான். கலைஞரே சொன்னார், அன்றைக்கு பாடையிலே அவன் பயணம் பயணத்தில் கலந்து கொண்டோர் பதினெட்டு பெயரன்பார் பரளிசு நெல்லையப்பர், கிருஷ்ணாம்பேட்டையிலே கிடத்தி வைக்கப்பட்டவனின் பாதி உடல்தான் நெருப்புக்கு சாப்பாடு, மீதியை பட்டினிக்கு கொடுத்து விட்டான் பாரதி என்று சொல்வார். பாரதியினுடைய உழைப்பு மொழியை பற்றி சொல்லவில்லை, ஆனால் சமுதாயத்தை பற்றிய புரிதல், சமஸ்கிருதத்தை பற்றிய புரிதல், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழிதான் இறுதி என்று சொன்னவர் தான், சமஸ்கிருதம் தான் இந்த நாட்டினுடைய மொழியாக இருக்க வேண்டும், அதிலே தான் ஆன்மீகம் இருக்கிறது, அதுதான் இந்தியாவினுடைய ஒற்றுமையை காக்கும் என்று சொன்னவர் பாரதி. அதிலே நாம் தனித்து பிரிந்திருக்கிறோம். ஆனால் பாரதிதாசன் அப்படி அல்ல. ஏன் பாரதிதாசனை நாம் கொண்டாடுறோம்? இது திராவிட பொங்கல், பாரதிதாசனை எண்ணாமல் இருந்துவிட முடியாது. உலகத்தில் எத்தனையோ கவிஞர்கள் இருக்கிறார்கள், ஒரு கவிஞனுக்கு இரண்டு பார்வை இருக்கும், ஒன்று காதலை பாடுவீங்க இல்லைன்னா அழகியில் பாடுவீங்க, அப்புறம் தான் சமூகத்துக்கு அதிகமாக வருவாங்க. காதலை பாடியவர்கள் அதிகம், இயற்கையை பாடியவர்கள் அதிகம், சமூகத்தை பற்றி பாடியவர்கள் குறைவு. அருவிகள் வைரத்தொங்கல் அடர்கொடி பச்சைப்பட்டை குருவிகள் தங்க கட்டி குளிர் நிலா மணியின் குப்பை, பாரதிதாசன் ரசிக்கலாம். ஆனால் அது டெலிவரி கொடுக்குறது என்ன, அந்த நேரத்துக்கு ரசிக்கலாம். அருவிகள் வைர தொங்கல் அடர்கொடி பச்சை பட்டு குருவிகள் தங்க கட்டி குளிர்நிலா மணியின் குப்பை, அது அல்ல, அந்த அழகின் சிரிப்பில் எனக்கு பிடிச்ச இடம் தெரியுமா, அதையே சமூகத்துக்கு கொண்டு வருவார். வானத்தை பார்க்கிறார், ஆறு மணிக்கு மேலே விண்மீன்கள் தெரிகிறது. அவர் சொல்லுகிறார்,
மண் மீதில் உழைப்போர் எல்லாம் வரியறாம். இங்கே உழைக்கிறவெல்லாம் ஏழை. மண் மீதில் உழைப்போர் எல்லாம் வரியறாம், அதில் புன்மீதில் அவர் புன்மீதில் அம்பு வாய்ச்சும் புலையர் செல்வராம். அவருடைய புன்மீது யார்? உழைக்கிறனுடைய புன்மீதில் அம்பு வாய்ச்சும் புலையர், கீழானவர் புலையர் செல்வராம். அவன் வரி அவர் செல்வான். இதை பகலெல்லாம் கண்டு கண்டு அந்திக்கு பின் விண்மீனாய் கொப்பளித்த விரிவானம் பாராய் தம்பி. பகல் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்குது வானம், உழைச்சிக்கிட்டே ஒருத்தர் இருக்கான் அவன் வரியவன், அவன் மேலே புன்மீது அம்பு பாய்ச்சுகிறான் ஒருத்தன் புன்மேல அவன் செல்வன். இந்த வரியவனையும் செல்வனையும் பார்த்து கொண்டே இருந்த வானத்திற்கு தாங்க முடியல, புழுங்கி கொப்பளமாக இருக்கு. அந்த கொப்பளம் தாண்டா நட்சத்திரம் என்று சொன்னவன் பாரதிதாசன். தாலாட்டு பாட சொன்னாங்க அவனுக்கு, தாலாட்டு பாடும்போது சொன்னானே, எல்லாம் அவன் செயலே என்று பிறர் பொருளை வெள்ளம் போல் அள்ளி விழுங்கும் மனிதருக்கும் காப்பாறுனை கட்டையில் நீர் போகும் மட்டும் வேர்ப்பீர் உழைப்பீர் என உரைக்கும் வீணருக்கும் மானிட தோளின் தத்துவத்தை காட்ட வந்த மகனே கண்ணுரங்கு. எப்படி தூங்குவோம்? தூங்குவதற்காக அல்ல அந்த தாராட்டு, தூங்கி கொண்டிருக்கும் இந்த சமூகத்தை எழுப்புவதற்காக பாடிய புதிய பாலாட்டு. அப்படித்தான் கலைஞருடைய கவிதை இலக்கியம் எல்லாம் இந்த சமூகத்திற்கு பயன்பட்டது. கலைஞர் எத்தனையோ அழகியல் கோட்பாடுகள், எத்தனையோ காதலை பற்றி பேசியிருக்கிறார். ஆனால் திராவிட இயக்கத்தினுடைய இலக்கியங்கள் அத்தனையும் பெரியாரிலே தொடங்கி அண்ணா அவரே தொடங்கி கலைஞர் வரை இன்றைக்கு இருக்கின்ற எல்லா கவிஞர்கள் எல்லோரும் சேர்ந்து இலக்கியத்தை எதற்கு பயன்படுத்தியிருக்கிறோம், மொழியை எதற்கு பயன்படுத்தியிருக்கிறோம் என்றால், இந்த சமுதாயம் ஒரு அங்கலமாவது உயர்ந்து விடாதா தன் கவிதையால், தன் எழுத்தால், தன் இலக்கியத்தால் என்று கருதுகின்ற இயக்கத்தில் இருந்த கவிஞர்கள் தான் இந்த சமூகத்திலே மொழியால் நிறைய பல சாதனைகளை செய்தார்கள். அதனால தான் பெரியார மூடநம்பிக்கையை ஒப்புக்கொள்ளாத பெரியார், இன்னொரு உலகம் இருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்ளாத பெரியார். நாம் திருக்குறளை கலைஞர் பாராட்டினார், அண்ணா பாராட்டினார், பெரியார் பாராட்டினார். ஆனால் பெரியார் சொன்னார், திருவள்ளுவர்ட்டி மூடநம்பிக்கையெல்லாம் அங்கங்கே இருக்கு, அது போக தான் நான் அதை பாராட்டுறேன்னார். நிறைய சொல்லலாம், இப்படியெல்லாம் நீ வாழ்ந்தால் நீ தெய்வத்தில் வைக்கப்படுவாய், வான் உரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். வான் உரையும் தெய்வத்தில் வைக்கப்படும்னா பெரியார் ஏத்துக்கிற கொள்கை இல்லை, மூடநம்பிக்கை தான். கற்றீண்டு மொய்ப்பொருள் காண தலைப்படுவர் மற்றீண்டு மீண்டும் வாரா நெறி. யாரெல்லாம் மெய்ப்பொருளை கற்றுக்கொண்டு நன்றாக உலகத்தில் வாழுகிறார்களோ அவர்கள்லாம் மற்ற ஈண்டு வரமாட்டார்கள், இன்னொரு பிறவியை எடுக்க மாட்டார்கள். சிவனுக்கே பிறப்பு அறுக்கும் பிங்ககன் தானே சொல்றோம் திருவிளையாடல. ஆக இன்னொரு உலகம் இருப்பதை ஏற்றுக்கொள்ளாதவர் பெரியார், ஏற்றுக்கொள்ளாதவர் புத்தர். எல்லா மதங்களும் ஏற்றுக்கொண்டது. புத்தர்கிட்ட போய் கேட்டாங்க, நீங்கள் கடவுளை நம்பவில்லை, எங்களுக்கு ஒரு பதில் வேணும். ஒருவன் இறந்து விட்டால் அந்த உடலிலிருந்து உயிர் எங்கே போகிறதுன்னு கேட்டாங்க. புத்தர் சொன்னார், நீ கேட்ட கேள்விக்கு நானும் திரும்ப ஒரு கேள்வியை பதிலாக சொல்கிறேன். ஒரு விளக்கு அணைந்து விட்டால் ஒளி எங்கே போகிறது என்று நீ சொல், நான் பதில் சொல்கிறேன்னு சொன்னார். அப்போ பகுத்தறிவாதியான தந்தை பெரியார் ஒரு இடத்துல தமிழுக்கு முன்னால் சொக்கி போய் அந்த பகுத்தறிவை ஒவ்வாத கருத்தையும் ஏற்றுக்கொண்டு கலைஞரை தொலைபேசியில் அழைத்து இவ்வளவு பெரிய கவிஞனா நீங்கள் என்று பாராட்டிய ஒரு இடம் இருக்கு. கவிஞர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏதாவது ஞாபகத்துக்கு வருதா? இறந்து போனா இன்னொரு உலகம் இல்லை, ஆன்மான்னு ஒன்று இல்லை. அதான் திராவிட தத்துவம், அதான் பெரியார், அதான் அண்ணா, அதான் கலைஞர். கடைசி வரைக்கும் என்ன இல்லாமல் அம்மாவுக்கு தெரியுமே. தலைவர் கலைஞர் அவர்கள் ரொம்ப படுத்த படுக்கையாகி உடம்பெல்லாம் கொப்பளம் வந்ததற்கு பிறகு நினைவு சாதாரணமாக குறைந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவருக்கு அவருடைய வேலையால் அவருடைய பணியால் தம்பி நித்யா போய் ஒரு பொட்டு விபதி வச்சு வந்துட்டான். இவன் போய் வேண்டிட்டு தலைவர் உடம்பு நல்லா இருக்கணும்னு விபதி வச்சு விட்டான். அவருக்கு தெரியாது, இவர் காலையில் குளியல அறைக்கு போகிறார், நவுத்திட்டு போகிறாங்க வண்டியில். பார்த்தார், என்னடா அது, அழைச்சிட்டார். காலன் கலைஞருடைய விலாசத்தை அறிய தொடங்கிவிட்டான் என்று தெரிந்ததற்கு பிறகும் விபதி பூசாத பகுத்தறிவாளர் தந்தை பெரியாரின் பிள்ளைதான் கலைஞர். ஆனால் அவரே ஒரு இடத்துல இலக்கிய நயத்துக்காக சறுக்கினார்னு சொல்ல மாட்டேன், புனைந்தார். அந்த புனைவை பெரியார் ஏற்றுக்கொண்டார், பாராட்டினார். எந்த இடம் இது? கவியரங்கனால சொல்றேன். அண்ணா இறந்து போயிட்டார், கலைஞர் கவிதாஞ்சலி எழுதுறார். என்ன கற்பனை தெரியுமா? திருவள்ளுவர் இறந்து போய் அங்க இருக்கார், வானுலகத்தில் இறந்து போன திருவள்ளுவர் வானுலகத்தில் இருக்கிறார். அவருக்கு பிறகு இங்கே வெண்ணும் வல்லவன் வர வேண்டும் என்று ஒரு வரம் கேட்டாங்களாம். யாரு? தமிழ் அன்னை.
வள்ளுவர்கிட்ட போய் தமிழனை கேட்டாங்களா, நீ போயிட்டப்பா வள்ளுவா, தனக்கு பிறகு தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லை, தமிழனை காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லை, நீ மீண்டும் வான்னு சொன்னாங்களாம். அதை கேட்டுக்கிட்டு வள்ளுவர் மீண்டும் பிறந்தாராம். எப்படி? வாடினால் தமிழ் அன்னை, சோகப்பாட்டு பாடினால் தமிழ் அன்னை, ஓடினால் ஓடினால் ஒரு வழியும் கிடைக்கவில்லை, புவியூர் விட்டு புகழூரில் வாழுகின்றான் கவியூர் பெருவேந்தன் குரலாசான், ஆண்டு சென்று அருமை மகனே நீ மீண்டும் தமிழகத்தில் பிறந்திட வேண்டும் என்றான். எதற்கு? தங்கம் எடுக்கவா என்றான் குரலோன், இல்லை தமிழர்கள் மனமெல்லாம் தங்கமாக ஆக்க என்றான். இன்றென்ன ஆயிற்றென்றான், சென்றடைய குடிலில்லை ஏழைக்கென்றால் அழுதகண்ணை துடைத்தமாறு அமுதமொழி வள்ளுவனும், அம்மா நான் எங்கே பிறப்பதென்றான். தொழுத மகன் உச்சி மோந்து ஆழ விழுதலையும் கைகளாலே அணைத்து கொண்டு, கற்கண்டே தேன்பாகே திருக்குறளே நீ காஞ்சியிலே பிறந்திடுகின்றான், பிறந்திட்டான் என் மன்னனாக அறிவு மன்னனாக. இதை படித்து பார்த்துட்டு பெரியார் என்ன சொல்லியிருக்கணும்? என்கிட்ட பாசகர்கள் இருந்தீங்களே கலைஞர் அவர்களே, இந்த கவிதையில் போய் இன்னொரு உலகத்தில் திருவள்ளுவர் இருக்காரு, அவரை மீண்டும் பிறன்னு தமிழனை கூப்பிட்டு கேட்டாங்க, அதனால் அவர் அண்ணாவை பிறந்தார்னு சொல்கிறீங்களே, இது நியாயமானு கேட்டுருந்தோம்ல. கலைஞருக்கு ஃபோனை போட்டு நீங்கள் இவ்வளவு பெரிய கவிஞர்னு இன்றைக்கி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், வாழ்த்துக்கள் தான். பகுத்தறிவை கூட தமிழால் சொல்லுகிற போது, பகுத்தறிவு இல்லாத கருத்துக்களை கூட பகுத்தறிவு பேசிய பெரியார் ஒப்புக்கொண்டார் என்றால், கலைஞருடைய மொழி ஆளுமை, கலைஞருடைய திறமை, கலைஞருடைய மொழி. போயிட்ரி இஸ் தி அதர் வே ஆஃப் யூசிங் லாங்குவேஜ் சொல்லுவாங்க பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியத்தில். கவிதை என்பது மொழியை இன்னொரு வகையாக கையாளுதல். இது எப்பவுமே ஒன்றை இன்னொரு வழியாக கையாளுறதுல இருக்கிற வெற்றி இருக்கு பார்த்தீங்களா, அந்த வெற்றி தான் ஒரு சுமூகமான வாழ்க்கை ஏற்படுத்தும். சாதாரணமாக மொழியை இன்னொரு விதமாக கையாளுவது. வீட்டில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்ல வேண்டியது வேறு மாதிரி சொல்லணும். எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது. நான் 25 வயசில் வக்கீல், 25 வயசில் புகழ் பெற்ற வக்கீல் எங்கள் ஊரில். ஒரு ஜட்ஜிட்ட ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்கேன், இங்கிலீஷில் ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்கிறேன், அவருக்கு வீட்டில் என்ன பிரச்சனை எனக்கு தெரியல, என் பாயிண்ட் புரிஞ்சிக்கல. மிலார்ட் ஐ திங்க் தட் யூ ஆர் நாட் ஏபிள் டு கேட்ச் மை பாயிண்ட்னு நான் சொல்கிறத அவங்களால புரிஞ்சிக்க முடியலன்னு நினச்சேன், சொன்னேன். அவர் கோவப்பட்டு இறங்கி போயிட்டார், இன்னொரு நாள் கேட்குறேன்ட்டு போயிட்டார். ஒரு 80-85 வயசு நரசிம்ம ஐயர்னு எங்கள் ஊர் அரியலூரில் இறந்துட்டார். நல்லா ராமம் விட்டுருப்பார், 6 அடி இருப்பார். அவர் எனக்கு என் பேரில் ரொம்ப பிரியமாக இருப்பார். என்னை கூப்பிட்டு இங்கே வாங்கினார், என்ன சொன்னான்னு கேட்டார். ஏங்க சொல்லி சொல்லி பார்க்கணும் புரிய மாட்டேங்க சீனியர் அவருக்கு, நான் என்ன பண்ணுறதுன்னு. அப்படி சொல்லக்கூடாது, நீ என்ன சொன்னார்? ஐ திங்க் தட் தி கோர்ட் இஸ் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் மை பாயிண்ட் அப்படி தான் சொன்னேன் அப்படின்னேன். நீ சொன்னது தான் கரெக்டு, நீ சொன்னது வந்தாலும் புரிஞ்சிக்கல, ஆனால் அப்படி சொல்லக்கூடாது கோர்ட்டில், ஏன்னா அவர் மேலே உட்காந்துருக்கார், எப்படி சொல்லணும்னு கேட்டேன். ஐ திங்க் தட் ஐ எம் நாட் ஏபிள் டு கன்வின்ஸ் தி ஜுடிஷியல் மைண்ட் ஆஃப் திஸ் கோர்ட். நான் இந்த நீதிமன்றத்தினுடைய ஜுடிஷியல் மைண்டை கன்வின்ஸ் பண்ண முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால், அப்போ நம்மளை இறக்கிக்கிட்டு ஜட்ஜை தூக்குறோம். இதை தான் யூஸிங் தி லாங்குவேஜ், போய்ட்ரி இஸ் தி யூஸிங் தி லாங்குவேஜ் இன் அதர் வே. வேறு விதமாக மொழியை கையாளுவது தான் கவிதை. இது கவிதைக்கு மட்டும் இல்லை, புருஷ மொண்டாட்டிக்கும் போகணும், எல்லாத்துக்கும் பொருந்தும். சனியை நான் உப்புண்ணியாங்கிறது வேற, உப்பு கொஞ்சம் போட்டுனா நல்லா இருக்குங்கிறது வேற. இதை நான் அதிலிருந்து கற்றுக்கிட்டேன். ஆக கலைஞருடைய மொழி ஆளுமை இருக்க, நீங்கள் அவர் மாதிரிலாம் குளிட்டே வர முடியாது. ஒரு கவிதை சொல்கிறார், சிலம்பும் வளையும் சீர் மேகலையும் சிந்தாமணியுடைய குண்டலகேசியும் அன்னை தமிழின் அணிகளாய் ஆயின. இது வரையும் கரெக்ட். சிலம்பும் வளையும் சீர் மேகலையும் சிந்தாமணியுடைய குண்டலகேசியும் அன்னை தமிழின் அணிகளாய் ஆயின, பழந்தமிழர் பெருநூல்கள் நினைத்தவாறு படுக்கையிலே சாய்ந்திருந்தேன் ஒரு நாள், பக்கமது நெருக்கமாக ஒருத்தி வந்து தழுவி கொண்டான், தழுவட்டும் என்றிருந்தேன் இன்னொருத்தி வந்தாள். நிறுத்துறார் கவியரங்கத்தில், என்ன இது இருமங்கை ஒருபடுக்க என கேட்பீர், ஒரே சிரிப்பெல்லாம் பொறுத்திடுக, முதலில் வந்தவள் பேர் தூக்கம், மற்றொருத்தி கனவு மங்கை. அப்படி நிறுத்தல, இதோட நிறுத்தல, முதலில் வந்தவள் பேர் தூக்கம், மற்றொருத்தி கனவு மங்கை, அந்த கனவு நீல நான் கண்ட காட்சியெல்லாம் தமிழர் காட்சி தமிழர் மாட்சி. அப்போ கவிதையை எப்படி பயன்படுத்தினால் ஒரு செய்தியை, ஒரு ஆள் அடர்த்தியை, அடர்த்தியான ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்க்க முடியும் என்பதற்கு கலைஞருடைய கவிதைகள் உதாரணம், திராவிட இயக்கத்துள்ள இலக்கியங்கள் உதாரணம். எனவேதான் இயல் இசை நாடகம் என்று கலைஞர் உருவாக்கினார் என்றால், வெறும் வளர்ச்சி திட்டங்கள் மட்டுமல்ல, ஒரு அரசாங்கத்தினுடைய வேலை. காமராஜர் கூட அணை கட்டினார், ஆனால் இந்தியர் போராட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பெயர் வைக்க முடியலையே, அது அவருக்கு இருந்த மிகப்பெரிய குறைபாடாக போய்விட்டுல. அவருக்கு பெருமைகள் எத்தனையோ உண்டு, 6 முறை நாடாளுமன்ற உறுப்பினர், காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், 2 பிரதமர்களை உருவாக்கியவர், பல ஜனாதிபதிகளை உருவாக்கியவர்,
தமிழ்நாட்டு மக்களை நேசித்தவர், தந்தை பெரியாரே பச்சை தமிழ் என்று அடையாளம் கொடுத்தவர். ஆனால் என்ன காரணத்தினாலோ தமிழ்நாடு என்ற பெயரை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. காமராஜருக்கு வீழ்ச்சி தொடங்கியது. இங்கே தமிழ்நாடு என்று சொல்ல சில பயப்படுகிறார்கள், அவர்களுக்கும் வீழ்ச்சி தொடங்கியிருக்கிறது. அப்போ இயல் இசை நாடகம் என்று கலைஞர் தொடங்கியிருக்கிறார். நாம் எல்லோரும் சேர்ந்து இப்படி தமிழை பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த மொழி அடையாளத்தை வைத்து இனத்தை காப்பாற்றுகின்ற உத்தியை எனக்கு தெரிந்து உலகத்திலேயே கொண்டு வந்த இயக்கம் திராவிட இயக்கம். அந்த திராவிட இயக்கத்தினுடைய வழித்தோன்றலாகத்தான் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார். ஆக பெரியாரை போற்றுகிறோம், அண்ணாவை போற்றுகிறோம், கலைஞரை போற்றுகிறோம். அவர்களின் வழி எச்சமாக இருக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் இன்றைக்கு இந்த துறைக்கு ஆற்றிருக்கிற பணிகள் எல்லாம் நம்முடைய அண்ணன் ராகேஷ்வரர் சொன்னார். 1 கோடி ரூபாய் இருந்தது கடந்த ஆட்சியில் ஆனுவல் பட்ஜெட், இதை 3.5 கோடி ஆக்கியிருக்கார். நலிந்த கலைஞர்களுக்கு கலைஞர் 1000 ரூபாய் கொடுத்தார், அதை 3000 ஆக்கியிருக்கார். அதே போல நடன ஏழ்மையில் இருக்கின்ற கலைஞர்களுக்கெல்லாம் புதிய புதிய திட்டங்கள். இது யாரால் வந்தது? பெரியார் அண்ணா கலைஞருடைய சிந்தனைகளை தன் இருதயத்தை தாங்கியிருக்கிற காரணத்தினால் இவருக்கு வந்தது. கலைஞரை வைத்துக்கொண்டு ஒரு முறை சொன்னேன், அரசாங்க விழா, அப்போ நான் வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், அந்த அரசாங்க விழாவில் சொன்னேன். அப்போ தான் சமத்துவம் வந்துச்சு, அப்போ தான் உழவர் சந்தை வந்துச்சு, எல்லா திட்டங்களும் அப்போ தான் வந்துச்சு. அப்போ எனக்கு ஒரு கற்பனை அவன் சொன்னேன், கற்பனை இல்லை ஒன்று எனக்கு தோணுனதை அவன் சொன்னேன். எனக்கு தாகூருடைய பாட்டு தான் ஞாபகத்துக்கு வருது, வேர் தி மைண்ட் இஸ் வித்தவுட் ஃபியர். அதனுடைய தமிழாக்கம், எங்கே மனம் அச்சமற்று தலை செம்மாந்து நிமிர்கிறதுன்னு இருக்கும்ல, அங்கிருந்து என் அன்னை நாடு விழித்தட்டும்னு சொல்லுவார் தாகூர் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞருக்கு சொன்னேன். இப்போ மனமாற நான் இன்றைக்கு இந்த மேடையிலே அவரை சொல்கிறேன், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற இந்த மகத்தான மனிதர் இங்கே இருக்கிறாரு, இவர் இருக்கிற தமிழ்நாடு உயரப்போகிறது, உயருகிறது. அதைத்தான் தாகூர் சொன்னார், எங்கே மனம் அச்சமற்று தலை செம்மாந்து நிமிர்கிறதோ, எங்கே அறிவு விடுதலை பெற்று விளங்குகிறதோ, எங்கே குறுகிய சாதி மத பிளவுகளால் உலகம் உடையாமல் ஒன்றுபட்டு நிற்கிறதோ, எங்கே விடாமுயற்சியின் கரங்கள் ஆழமான விசாலமான அறிவு வளர்ச்சிக்கு உதவுகிறதோ, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து என் அன்னை நாடு விழித்திரட்டும் என்று தாகூர் சொன்னான். இதற்கு பதிலாக ஒற்றை வரியில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற ஒரு மனிதர் எங்கே ஆட்சி செய்கிறாரோ அங்கிருந்து நம்முடைய விடியல் தொடங்கட்டும், விடியல் வந்து சேரட்டும், அதற்கு இந்த கவியரங்கம் உதவட்டும் என்று சொல்லி கவியர்களை வாழ்த்தி உங்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.